கேரளாவில் இப்படி ஒரு கிராமம் இருக்கா? வியப்பூட்டும் தகவல். கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இடமலக்குடி என்ற கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 750 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மொத்த மக்கள் தொகை 3000. இங்கு பெரும்பாலும் பழங்குடி மக்களே அதிக அளவில் வசிக்கின்றனர். இந்தியா முழுவதும் கடந்த ஆண்டு கொரோனா பரவல் தீவிரமடைந்த போது பழங்குடியினர் அமைப்பான ஊர் கூட்டமைப்பும் இடமலக்குடி பஞ்சாயத்தும் ஒன்று கூடி தங்களுக்கு தாங்களே ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தியது. இந்த கிராமத்திற்குள் வெளிநபர்கள் நுழைய தடை விதித்தது. இதேபோல் வனத்துறை மற்றும் பிற துறை அதிகாரிகள் உள்ளே வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்ற சான்று இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் ஊர் மக்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஊர்கூட்டம் பழங்குடி அமைப்பு. அதாவது கிராமத்திற்கு உள்ளே இருந்து வெளியே செல்வதற்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பும் நபர்கள் தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயம். இவற்றை அனைத்தையும் ஊர்கூட்டம் அமைப்பு கண்காணித்து வருகிறது. சட்டத்தை மீறும் நபர்கள் மீது இந்த அமைப்பு கடும் நடவடிக்கை எடுக்கும். ஆனால் அங்குள்ள பழங்குடியின மக்கள் இந்த சட்டத்தை மீறுவதில்லை. இந்த நிலையில் ஊர்கூட்டம் பழங்குடி அமைப்பு விதித்த கட்டுப்பாடுகளை மக்கள் பின்பற்றி வாழ்ந்து வருகின்றனர். இதனால் பல மாநிலங்கள் இந்த மலை கிராமத்தை ஆச்சரியப்படும் வகையில் பார்த்து வியந்து வருகிறது. இது குறித்து இடமலக்குடி பஞ்சாயத்து செயலாளர் வர்க்கீஸ் கூறும்போது, இந்த மலை கிராமத்து மக்கள் மிகவும் ஆரோக்கியமானவர்கள். பெரும்பாலும் இந்த பகுதியில் விளையும் உள்ளூர் காய்கறிகள் பழங்கள் மட்டுமே அதிகமாக சாப்பிடுகிறார்கள். இதைவிட முக்கியமாக இப்பகுதியில் சுற்றுச்சூழல் மாசு அடையாத இயற்கையான மலைக்காற்றும் வீசும். இதனால் மக்கள் ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கின்றனர். இதுவும் இங்கு கொரோனா பாதிப்பு ஏற்படாததற்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவித்துள்ளார்.